ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி, தேங்காய் பால் நெய்ச்சோறு, இதோடவே அட்டகாசமான சுவையில் சிக்கன் கிரேவி. நெய்ச்சோரோட சிக்கன் கிரேவி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்யாணம் விட்டு நெய்ச்சோறு தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்லேயே குழையாமல் உதிரி உதிரியாக செஞ்சிடலாம். குக்கர் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் நெய், நெய் உருகினதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு செவந்து தான் எடுத்துடலாம். இதே நெய்யில் கிஸ்மிஸ், கிஸ்மிஸ் பலன் மாதிரி வந்து தான் எடுத்துடலாம். தீ குறைவான தீயில் இருக்கட்டும். இதோடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீளவாக்கில் நறுக்குன ஒரு வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம். இங்கே எண்ணெய்க்கு பதிலாக முழுசாக நெய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே நெய்யில் தானே 1 பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, நீளவாக்கில் நறுக்குன வெங்காயம் 1, இதோடவே 2 பச்சை மிளகாய் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1.5 இன்ச் அளவு இஞ்சி, ஃப்ரெஷ்ஷான இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் 3/4 கிலோ அளவு பாசுமதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருத்திருக்கேன். கப் அளவில் 4.5 கப் இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்ல குறைவான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது சாதம் நல்லா உதிரி உதிரியா நல்ல வாசனையா இருக்கும். 1/2 முடி தேங்காயில தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டும் சேர்த்து 4 கப் இருக்கு. தண்ணி அளவுகள் 1:2 இருக்கணும். 4.5 கப் அரிசிக்கு 9 கப் தண்ணி அளவுகள் தேவைப்படும். 4 கப் பால், 5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான அளவோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடி 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய புது அரிசி இருந்தால் 1 விசில் போதும். 1 விசில் வந்து ப்ரெஷர் அடங்குனதும் உடனே திறந்தெடுத்துடணும், அல்லது 5-7 நிமிஷத்துக்குள்ள திறந்தெடுத்துடணும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உடனடியாகவே குக்கர்லேருந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும். மேல நம்ம பொறிச்சு வச்சிருந்த வெங்காயம், முந்திரி கிஸ்மிஸ், கடைசியா கொஞ்சம் மல்லி இலை, மேல 1 ஸ்பூன் நெய். கடைசியா நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். மனமா சுவையா உதிரி உதிரியா தேங்காய் பால் நெய்ச்சோறு தயாராயிடுச்சு. நெய்ச்சோரோட சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 1.5 கப் அளவு இருக்கு, 2 தக்காளி, 1.5-2 இன்ச் அளவு இஞ்சி, 10-12 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், காரமானதாக இருக்கிறதால 1 சேர்த்துருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள், சாதாரண மிளகாய்த்தூளாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க, 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 4-5 முந்திரி பருப்பு அல்லது வேர்க்கடலை, ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா விழுத சிக்கன்ல சேர்த்துடலாம். இதோடவே பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, பெரிய பழமா இருந்தா 1/4 பீஸ் சேர்த்துக்கோங்க, 1/4 கப்போட கொஞ்சம் கூடுதலா தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 10-15 நிமிஷம் ஊற வைக்க முடிஞ்சா ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்காமல் அப்படியே கூட செய்யலாம். நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிரியாணி இலை, சிக்கனை சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை. தயிர், வெங்காயம், தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். சிக்கன்லேயே நிறைய தண்ணி விட்டு வரும். 2-3 நிமிஷம் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். லேசாக இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததும் குக்கரை மூடி வேக வச்சிடலாம். மிதமான தீயில 2-3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழம்பா வேணும்னா இப்படி எடுத்துக்கோங்க, அல்லது வத்த வச்சு எடுத்துக்கலாம். நான் தீயை அதிகப்படுத்தி 2 நிமிஷம் வத்த வச்சு எடுத்துருக்கேன். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அல்லது கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி நெய் சோறோட மட்டும் இல்லை, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.